ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இம்யூனை பூஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுவும் க்ரீமி மஷ்ரூம் சூப் வித்தவுட் ஃப்ரெஷ் க்ரீம். மைதா, கார்ன்ஃப்ளவர், க்ரீம் எதுவும் இல்லாமல் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகட்டும், ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமேட்டு அதில் நான் நல்லா ஒரு 4-5 அஞ்சு பால் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு சூப் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டரில் சீர்த்து வதக்கிறதுனால ஒரு நல்ல மணம் ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்க போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பு. ஸோ அதையும் போட்டு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு தான். இது ரெண்டும் தான் அந்த சூப் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய வெந்தயக்கீரை காஞ்சது இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இதுவும் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இது இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் ஒரு 400 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும், அந்த இதுலேயே இது வந்து வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வதக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா மஷ்ரூம்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. ஓகே, ஸோ வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் குக் ஆகணும், ஓகே? ஒரு நல்ல ஒரு பாயில் வரட்டும், அந்த அளவுக்கு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. அது எல்லாமே நல்லா திக்காக சூப் கிடைக்கும். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபுல் மஷ்ரூம் சூப். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வெங்காயம் அந்த மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறேன். அந்த தண்ணியை விட்டுடுங்க சூப்பை. ஸோ அந்த இதை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ திருப்பி ஒரு பேனில் அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஊற்றுறேன். அண்ட் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதில் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் திருப்பி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த மஷ்ரூமோட சூப் இருக்குது இல்லைங்களா வெந்தது, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா. நான் எந்த ஃப்ரெஷ் க்ரீமோ எந்த மைதாவோ எதுவுமே நான் சேர்க்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்குது. இது ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணணும். ஃபைனலாக இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி அதை வந்து சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஒரு சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஹாட்டான மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டாப்பிங்காக வந்து கொஞ்சம் வெண்ணெயில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸை வந்து கார்னிஷ் பண்ணலாம். இந்த மஷ்ரூமோடு நீங்கள் இந்த சூப்பை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நிஜமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப் ஐட்டம். ஏன்னா இது இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ் ஒரு ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில். அண்ட் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு தான். அண்ட் குறிப்பாக மஷ்ரூம்ஸில் பார்த்திங்கன்னா அது செலீனியம் ரிச் ஆன ஒரு ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் பீட்டா குளுக்கன் சொல்லக்கூடிய ஒரு சுகர் காம்பனன்ட் இருக்குது, அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்று எர்கோத்தியோனைன் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மஷ்ரூம்ஸில் இருக்குது. அண்ட் குறிப்பாக விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி
B12 அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் வெஜிடேரியன் சோர்ஸ் சொல்லலாம். ஏன்னா பிட்வீன் B12 வந்து குறிப்பாக நான்வெஜ் சோர்ஸில் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் இதை வந்து உங்களுக்கு மஷ்ரூம்ஸில் கிடைக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் விட்டமின் டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறிப்பாக சன்லைட்லேருந்து தான் கிடைக்கும், பட் மஷ்ரூம்ஸ்லேயும் அதோட அமௌண்ட் இருக்கிறதுனால உங்களுடைய கால்சியம் அப்சார்ப்ஷனையும் அது பெட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு ஆன்டி ஆக்சிடன்ட் சொன்னேன் இல்லைங்களா, எர்கோதயோனைன் அண்ட் குளுட்டத்தயோன். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக அந்த முக சுருக்கங்கள் ஏற்படுறதுலேருந்து உங்களுக்கு தடை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி சூப்பாகவோ இல்லை இந்த மாதிரி கரீஸாவோ உங்கள் உணவில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.